அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிலவுளி சேனல்ல கடுகு கீரை சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து நான் வீட்லயே நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்துச்சுன்னா கொஞ்சமா மண்ணு போட்டு நம்ம முளைக்க வச்சது, கொஞ்சமா கடுகு தூவி விட்டுருந்தேன். இது வந்து ஒரு வாரத்துல வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி இன்னொரு தொட்டியில வந்து நான் வெந்தயம் தூவி விட்டுருந்தேன். இது வந்து இன்னொரு நாள் சப்பாத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக நீங்களே வந்து வீட்டில் வளர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடுகு கீரையை நல்லா அலசி வச்சாச்சு. இதை நம்ம பொடுசாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். நம்ம கடுகு கீரையை நறுக்கி வச்சாச்சு. ஒரு வாணலில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கீரை வதங்கிட்டு அப்படியே மாவில் பிசைஞ்சுக்கலாம். நம்ம போட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம கீரையோட போட்டு பண்ணுறதுனால ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த கீரையை இது கூட போட்டுடலாம். கடுகு கீரை வந்து குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அதனால் வீட்டில் வந்து கடுகு கீரை வளர்த்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணலாம். கடுகு கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குருமா கூடையும் சூட் ஆகும், இல்லை ரைத்தா கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி குருமா வச்சுருக்கோம், வெஜிடபிள் குருமா. அது கூட வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஹெல்த்தி ஃபுட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.